ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மத்து மீன் குழம்பு பார்ப்போம். அது எப்படின்னா புளி மிளகாத்தூள் போட்டு பண்ணுவாங்க எங்கள் ஊர் நேட்டிவில். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க, இப்போ வந்து கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அதில் கடுகு போட்டுட்டு நான் அது பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி. இஞ்சி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு இஞ்சி ரொம்ப நல்லது. அப்புறமா வெந்தயம், ஓமம், மிளகு. மிளகை வறுக்கக்கூடாது. ஓமம் வெந்தயமும் வறுத்துட்டு லைட்டாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுப்போம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. இந்த மசாலாலாம் போட்டு நல்லா நம்ம லைட்டாக புரட்டி விடணும். இந்த மாதிரி தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு போட்டு இது பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் நான் தனியாத்தூள் போடுறேன். போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சுருந்தோம், அதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான புளி. புளி வந்து ஆல்ரெடி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் வச்சு நம்ம மூடி விட்டுறலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்ததுக்கப்புறம் குழம்பு பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாலை வட்டிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், சாலை மீன் நெய் சாலை தான் கிடச்சிது. ஸோ அதை நம்ம நல்லா போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது வந்து லோ ஃப்ளேமில் தான் ரெடி ஆகணும். ஏன் நான் வந்து லாஸ்ட்டாக போடுறேன்னா, இங்கே மீன் வந்து உடஞ்சிருமோன்னு பயந்தான். எங்கள் ஊரில் ஸ்டார்டிங்லே எல்லாமே ஒன்றா போட்டு அது நல்லா உலுக்கி வச்சு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ரெடியாகி அப்படியே வற்றி இருக்கும். அம்மா இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷு தான், இந்த மீன் ஃப்ரெஷ்ஷு தான். ஸோ ஆனாலும் ஒரு பயந்தான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்ல பச்சை கறி லீஃப் போட்டு மூடி விட்டுருவோம். சிம்மிலே தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வற்றிச்ச சாலை மீனுன்னுவாங்க. டேஸ்டியாக இருக்கும். என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.